இடத்துல போய் நான் உட்காந்துதான் எப்படி சொல்லிட்டு அல்லாத வேற யாருக்கா கொடுத்துருக்கோம் நாங்க. அதுக்கு அவார்டு கொடுக்க சரிங்களா, அந்த பாட்டுக்கு அவார்டு கொடுக்க சரிங்களா, நாங்க இழுத்து வாங்கலாம் மேல உட்காந்துருக்கோம்ல. எந்த அவார்டு தான் வேணும்னு நினைக்கிறாரு, எந்த அவார்டு தான் வேணும்னு நினைக்கிறாரு. திமுறா தெரியுது, திமுறா தெரியுது. அதவங்க எல்லாம் எனக்கு எதுக்கு சமம் இல்லைன்னு சொல்றது அது அசிங்கமான கொள்கை. சொல்லணும்ல, நீங்க மூடி பார்க்க வச்சுட்டுதான் இன்னொருத்தர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்க தட்டு வைக்கிறீங்கன்னா அர்த்தம். முழுக்க முழுக்க அவர் வேலைதான் தப்புமா? அஞ்சு வாட்டி நேஷனல் அவார்ட் வின் பண்ண நம்ம இசை ஞானி மூணு வாட்டி அவார்டை ரிசீவ் பண்ணாரு, பட் ரெண்டு வாட்டி தொடர்ந்து ரிசீவ் பண்ணல. சோ அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு? அது காரணம் நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணுமா? நம்ம வந்து வெளியே பாக்குற ஆடியன்ஸ் தான் நம்ம. அது எதுக்கான காரணம்ன்றதும் அவர் தான் சொல்றாரு. ரீ ரெக்கார்டிங்க்கும் சாங்க்கும் ஒரே ஆளு தான் கொடுக்கணும், மியூசிக் ஸ்கோர்ஸ்னு சொல்றாரு. கார்ல கூட அப்படி இல்லையாமா, ஸ்பெஷல் சாங்க்கு ஒரிஜினல் ஸ்கோர்னு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் தனியா தானே கொடுக்குறாங்க. அது ஏன் இங்க வேணான்னு சொல்றாரு? ரெண்டு பேரும் கிடைக்கிறதுல அவருக்கு என்ன நஷ்டம்? இப்ப யாரு ரீ ரெக்கார்டிங் பண்றாங்க? இப்போ எல்லா மிஷினை வச்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறான், மியூசிக் ரைட்டர் பேர்ல போட்டுக்கிறான். ஒரே ஒரு ஆள் ரீ ரெக்கார்டிங் பண்றது இவர் ஒருத்தர் தான். அதை கொடுத்தா அது போன தடவை சரி, போன தடவை ரீ ரெக்கார்டிங் தான் கொடுத்தாங்க, இந்த தடவை ரீ ரெக்கார்டிங் தான் கொடுத்தாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும் பாட்டு நல்லா இல்லைன்னு. நல்லா இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? என்ன பழத்தை அரைச்சி மாவா அரைப்போமாங்க, அரைச்சிட்டு எப்படி புது பசங்க வர்றாங்க அவங்க செயல்ன்றது வேற, நம்ம காலம் முடிஞ்சு போச்சுங்கிறது அதை யோசிக்கணும். இன்னும் நான் இளைஞன், இன்னும் நான் இளைஞன் தான் வந்து ஓட முடியுமா? நம்ம புதுசா வர்றவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் பாட்டு போட்டேன், நான் எவனும் போடக்கூடாது, சுட்ட கொடு, ராயல்ட்டி கொடு, எல்லாத்தையும் கேட்கற நியாயம்னா ப்ரொடியூசருக்கு தான் பணம், சம்பளம் ஆர்கெஸ்ட்ரா அவன் தான் கொடுத்தான், அவன் தான் மியூசிக்டர் ஆக்கினான், அவன் தான் பாட்டு ப்ராப்ளம் ஆக்கினான். எல்லாம் சேனல போக்கிலே இருந்துதான் சரியா வராது இதெல்லாம். அதே மாதிரிதான் அவார்டு, நேஷனல் அவார்டு மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு பெரிய அவார்டு தான். இந்தியா தான் இந்தியாவில் பெஸ்ட் அவார்டு, டாப் அவார்டு இது ஒன்று தான். இப்படி எல்லாம் வந்தா வாங்க மாட்டேன்னு அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது இவர் வாங்க வர மாட்டாரு, அதனால வேற யாருக்காவது கொடுக்கலாம். இப்போ வந்து ஜி பிரகாஷ்ல விசாரணை எல்லாம் நல்லா தான் பார்த்துருக்காரு, ஜீவி கடையும் நல்லா தான் இருந்தது. அது மாதிரி அவர்களுக்காக கொடுத்து புது பசங்களை என்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஏன் அந்த பழசுக்கே வந்து கரெக்ட் ஆளுநான்னு சொல்லி அவருக்கு என்ன பொருக்குன்னு எனக்கு புரியல. பெஸ்ட் மெஜிக்கிட்ட தான் அவர் மிஞ்சி இந்தியாவில் யாரும் கிடையாது. உண்மையான விஷயம், தம்பிக்கிற உரிமையு சரி ரசிகனுங்கிற முறையிலையும் அவர் வராது. எங்களை போல ரசிகர்களுக்கு ஏமாற்றம், வந்து வாங்கல இந்தியா இந்தியா அவார்டை அவர் மதிக்கல அப்படிங்கிறது. இதுக்கு மேல அவருக்கு என்ன அவர் கொடுக்க முடியும்? இந்த அவார்டே வேணாங்கிறவ தாதா சாஹிப் கொடுத்தாலும் வேணாம்னு தான் சொல்லுவாரு. அதை நினைச்சு அவங்களும் அதுக்காக அப்ரோச் பண்ணாம விட்டுருவாங்க. எந்த அவார்டு தான் வேணும்னு நினைக்கிறாரு, எந்த அவார்டு தான் வேணும்னு நினைக்கிறாரு, இந்த அவார்டு கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு அவார்டு கேட்க சொல்லுவோம். நம்ம தமிழ்ல இருந்து ஒரு ஆள் போய் இந்தியாவில பெஸ்ட் மியூசிக்டர், தமிழனுக்கு பெருமை, ஒரு தமிழனுக்கு பெருமை வர்றது தமிழனுக்கு வாங்கடா. நீங்க கேட்டது கேட்டாது என்ன, என் பாட்டில விழுந்து சாவுங்க, நான் போய் வாங்க மாட்டேன்னா அப்ப தமிழுக்கு என்ன இருக்கு, அடையாளத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடியவங்க அது மரியாதையா இந்தியாவில ஏத்துக்கலன்னா அது என்ன மரியாதை? அது இந்தியாவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? அதுக்கு பேரு இந்த அவார்டு நினைச்சு வாழல, அவார்டு நினைச்சு மியூசிக் பண்ணல, அதெல்லாம் ஓகே. அதனால வந்து ஒரு உயரிய விருது ஜனாதிபதி மூலமா கிடைக்கிறது அமிதாப் பச்சன் எல்லாம் வந்து உட்கார்ந்து பாருங்க, அமிதாப் பச்சனுக்கு வாங்காத அவார்டா வீடு இருக்கதான் செய்யுது. நீங்க பிடிவாதான் பிடிச்சி பாட்டுக்கும் மியூசிக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும்னா எந்த காலத்துல வாங்குறது? பாரதப் பட்டேல் அவ்வளவு அழகா பண்ணிருந்தாரு அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி. எதுனாலும் நியாயம் நியாயம் தான், நான் எப்போதும் அநியாயங்களுக்கு துணை போக மாட்டேன். அதே மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இளையராஜா வாங்கலையேங்கிற வருத்தம் எனக்கு எத்தனை போன்ல வந்துட்டு எனக்கு தெரியும். அவங்க பிள்ளைகளை வச்சு அதை ஏத்துக்கலாம், நான் ஏத்துக்கிறேன் இந்தியா கொடுக்குற அவார்டை, நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டு பௌதாவுக்கு கொடுத்துருக்கலாம், பௌதா போய் வாங்குன்னு சொல்லிருக்கலாம், கார்த்திக் நீ போய் வாங்குன்னு சொல்லிருக்கலாம், யுவன் நீ போய் வாங்குன்னு சொல்லிருக்கலாம். ஏன் அந்த இடம்கிட்ட வரல? டோட்டலா அவாய்ட் பண்றதா? ஐ டோன்ட் வாண்ட் இந்தியன் அவார்ட், ஒன்லி ஐ வாண்ட் ஆஸ்கர் அவார்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நேரம் ஆஸ்கருக்கு போய் ஐ லைக் தி வேர்ல்ட் இஸ் வெரி பெஸ்ட், தி மியூசிக் இஸ் அவர் லைஃப், இங்கிலீஷ்ல பேசுறது காட்டிட்டு இருக்காரு. என்ன என்ன விஷயம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, சொல்லணும்ல ஏதாவது. ஆங்கிலம் தெரியும், நம்ம குழந்தை போயிருக்கோமா? தலைவர்கள் அவங்க எல்லாம் மகான்கள், இளையராஜாங்கிற ஒரு மகான் இப்படி நடந்தது, மத்தவங்க மனசை புண்படாம நடந்துக்கிறவங்க தான் மகான். தமிழனா இருந்து உயர்வாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே வாங்கிட்டான். சுத்த தமிழனா ஒரு பட்டிக்காட்டுல பிறந்துட்டு சுத்த தமிழனா வாழ்ந்துட்டு இதற்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு இந்தியாவில கொடுக்குற அவார்டு எனக்கு வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஏன் இன்னொருத்தர் மியூசிக் வாங்கக்கூடாதா? ஒரே ஒருத்தர் தான் அது வருஷம் முழுக்க வாங்கிட்டு இருக்கணுமா? சொல்லிட்டு அல்லாத வேற யாருக்கா கொடுத்துருக்கோமே நாங்க? கண்டிப்பா. அப்ப வேற யாருக்கும் அந்த அவார்ட முடக்கணுங்கிற எண்ணமா? அது தப்பு இல்ல, அதெல்லாம் தப்பு, யாராலும் தப்பு தான். அது நாங்க எல்லாம் ஏமாந்துட்டோம், செய்கிறீங்க எல்லாம் ஏமாந்துட்டோம். முழுக்க முழுக்க அவர் வேலைதான் தப்புப்பா, ஏன் கொடுத்தா கொடுறா கொடுக்காடி போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல். ஒதுக்கி போனா சன்னியாசியா விட்டுட்டு போங்க, மியூசிக்க வச்சு பாடிக்கிட்டு தியாகராஜ சாமிகள் எல்லாம் பாடினாங்களே அந்த மாதிரி பாடிட்டு போங்க.
வியாபாரம்னு வந்தா 10 பேர் கேள்வி கேட்கத்தான் செய்வான். வியாபாரம் டிக்கெட் கொடுத்து படம் வாங்குறோம், படத்தை பாக்குறோம், டிக்கெட் கொடுத்து பாட்டை கேட்கறோம், அது தப்பா இருந்தா தப்பு, ரைட் ரைட்டு, அப்படிதான் ஏத்துக்க முடியும். நாங்க குடுக்கறது இளையராஜாவுக்கு மட்டும் இல்ல, இளையராஜாவை சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு சேர்த்து கொடுக்குற அவார்டு, தமிழ்நாட்டு மியூசிக் சார்பா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேர்த்து கொடுக்குற அவார்டு. ஏன் ஒரு ஒரு அதிகார தன்மை, ஏன் மத்தவங்களை உதாசனப்படுத்தக்கூடிய கொள்கை? நீங்க மட்டும்தான் மியூசிக் ரைட்டரு, அதை ஒத்துக்கிறோம், அவர் மட்டும்தான் மியூசிக் ரைட்டர், வேற யாரும் கிடையாது. மத்த கிரியேஷன் செய்யற யாரும் இன்னைக்கு வரைக்கும் மத்தவங்க உடன் சேர்ந்து வாழலன்னு சொல்லி மத்த மியூசிஷியன்ஸ் கூட கூப்பிடறதா பெரிய மனுஷ தன்மை. அவர் இருக்கிற லெவலுக்கு அதுதான் பண்ணி ஆகணும். மற்றவங்கெல்லாம் எனக்கு எதுக்கு சமம் இல்லைன்னு சொல்றது அது ஒரு அசிங்கமான கொள்கை. நீங்க ஒரு மகான்னு ஒருத்தரை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் இந்த கோடி சாமிட்டு போறோம், ரமண மகரிஷ்ட போறோம், பூ வச்சா பூவை ஏத்துக்கிறாங்க, என்ன வச்சாலும் எண்ணத்தை ஏத்துக்கிறாங்க. ரமண மகரிஷ்ட போனா நான்ங்கிற எண்ணம் வரக்கூடாது இல்லையா? நான்ங்கிற எண்ணத்தை அகற்றக்கூடிய இடத்துல போய் நான் உட்காந்துதான் எப்படி சார்? இப்போ ஆக்சுவலி நிறைய மேகசின்ஸ்ல எழுதி இருக்கிற விஷயத்த தான் நான் கேக்குறேன். அதாவது நீங்க வந்து ஜட்ஜிங் பேனல்ல இருந்திருக்கீங்க, நம்பர் ஒன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க பிராங்கோ தாரை தப்பட்டை படத்துல எந்த ஒரு மனசுல நிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன், அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும், ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு என்ன இந்த மனு கணக்கு சாங் இருக்கு இல்லையா? அந்த சாங் தான் அந்த பொண்ணுக்கு பெருமாள் போய் ஆடுற பாட்டு. அப்ப எங்க நியூ கிரியேஷன் எங்க போச்சு? அந்த பாட்டை போட்டு கீழே காட்டுங்க, இதுல போட்டு காட்டுங்க. தன் தர நின்னா தர தன்னு தர நின்னா அதான அந்த பாட்டு. ஆமா சார். அப்ப எங்க போச்சு உங்களுக்கு புத்தி எல்லாம்? அதுக்கு அவார்டு கொடுத்து சரிங்களா? அந்த பாட்டுக்கு அவார்டு கொடுத்து சரிங்களா? நாங்க இழுத்து வாங்கலாம் மேல உட்காந்துருக்கலாம். அந்த பாட்டு இப்ப போடுமா? போட்டு காட்டு. ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு என்னடி ஒவ்வொன கணக்கு ஒண்ணுக்குதான் அவார்டு. அப்போ அந்த படத்துல வந்து இந்த படத்துல தாரதை படத்துல இளையராஜா ரீது காரிங் தி பெஸ்ட், அதுக்கு தான் அவார்டு போவோம். இப்ப முன்னாடி இருந்த மூணு படங்களுக்கு இவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படினா பாட்டுக்கு தான். அப்ப அதுவும் அவரோட இளையராஜா இதுக்கு தான் ரீது காரிங். அதுதான் அப்போ இவரோட கணக்குப்படி பார்த்தா அதுவும் பாதி ரெகக்னைசேஷன் தான சார் சொல்லணும். இல்லமா, அதுக்கு அப்புறம் ஆஸ்கார் மாதிரி கொண்டு வந்ததனால தான் ஆஸ்கார்ல கொடுக்குறாங்க இல்லையா, ஒரிஜினல் சொல்லிட்டு சாங் கொடுக்குறாங்க, பாட்டுக்கு தனியா கொடுக்குறாங்க, ரீ ரெக்கார்டிங் தனியா கொடுக்குறாங்கன்றது அது அந்த ரூல் படி தான் இப்ப இது வந்துருச்சு. ரெண்டுமே ஏமா, ஒரு ரெண்டு பேருக்கு இன்னொருத்த வாங்குறதுல என்னமா தப்பு? கண்டிப்பா கண்டிப்பா. ஏற்றப்படும் போதே நான் புறக்கணிக்கிறேன். மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்க தட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு என்னுடைய பேட்டிக்கு நீங்க நியாயம் தெரிவிக்க வேண்டாம், என்னுடைய மனநிலைதான் நீங்க கேட்டிருக்கீங்க, புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இளையராஜாங்கிற மியூசிக் ரைட்டர் 1000வது படத்துக்கு அடையாளத்தை வந்து வாங்கிக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு. இந்த இப்ப போய் கச்சேரி பண்ணுவாரு, கச்சேரி ரெண்டு கையாட்டுறது அதெல்லாம் வேஸ்ட். இவர் போன தகுதிக்கு கச்சேரி பண்றதுலாம் தேவையே இல்லாத சமாச்சாரம். இவர் இன்னும் மேல இவர் திறமையை நிரூபிக்கணுமா? திறமைசாலினா ஒத்துக்கிட்டமே, இன்னும் மேலும் மேலும் நாம் புத்திசாலி தெரியுமா? நான் இந்த பணம் இந்த ஒன்று போட்டிருக்கேன் என்னத்துக்கு? எதுக்கு எதுக்கு? பணம் இல்லாத பணமா? அப்போ இல்லாத புகழா? மற்றவங்களை வாழ்த்தி பார்த்துட்டு மற்றவங்களை ஆசீர்வாதம். எம் எஸ் சுதான் இருந்தாரு கட்டச்சி வரைக்கும், தம்பி உன் பாட்டை கட்டு மகிழ்ந்தார், ஏய் அவன் ஒரு பாட்டு போட்டுருக்கானா நல்லா, அது மாதிரி பறந்த மனப்பான்மை வர மாட்டேங்குதேன்னு கஷ்டமா இருக்கும். ஒரு ஞானின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ஞானத்துல எல்லாமே இசைதான், எல்லாமே சங்கீதம் தான். நாய்குறை அவர் தான் சொன்னார், நாய்குறை சாலை சம்பந்த சங்கீதம் தான், கழுதாக சங்கீதம் தான் சொன்னார்.
அப்படி ஒன்னா பார்க்கக்கூடியவங்க தான் ஒரு ஞானிகளா இருக்க முடியும். இது மத்த மியூசிக் எல்லாம் ஒன்னு பாட்டில பிச்சு போட்டான், சில்லியான மேட்டர் தான். மொத்தத்துல வந்து அவர் அவார்டு வாங்க வராது, எனக்கு ரசிகன் என்ற முறையில பெரிய ஏமாற்றம், தம்பிங்கிற முறையில ஒரு பெரிய இயக்கம், அதுதான். அது அவர் வாங்க வந்திருக்கணும், இந்தியாவை மதிச்சிருக்கணும், தமிழன்ங்கிற பெருமையை உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கணும், அதுதான் என்னுடைய முடிவான முடிவு.